வணக்கம், ஸ்கந்த கிராமியம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருப்பு மண் சட்டி. கருப்பு மண் சட்டியில் நிறையா விதவிதமான சமையல் பாத்திரங்கள் இருக்குது. இழுப்பு சட்டி, இதில் சின்னது பெருசு, இது குழம்பு சட்டி, அதே மாதிரி குழம்பு சட்டி நிறையா விதவிதமாக டிசைனில் இருக்குது. அதே மாதிரி இது ஃபைவ் ஸ்பேன் மாதிரி இருக்கும். இது வந்து பணியாரக்கல். ஸோ கருப்பு சட்டி எப்படின்னா, அது நார்மல் மண் பாத்திரம், மண்பானை. இது வந்து ஒரு தடவை சூளையில் சுட்டு எடுத்தாங்கன்னா இந்த மண் பாத்திரங்கள் வந்து ரெண்டு முறை சூளைக்கு போகும். ஸோ டூ டைம்ஸ் இது வந்து ஹீட் பண்ணி எடுக்கிறதுனால இது கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்காக இந்த மண் வந்து சுடப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டு தடவை இதுக்கு சூளைக்கு சுட்டு வந்துருச்சுன்னா இது ஹீட் வந்து அதிகமாக தாங்கும். நார்மல் மண் பாத்திரத்தை விட இந்த மாதிரி பிளாக் மண் சட்டிங்க வந்து ஹீட் அதிகமாக தாங்கும். பொதுவாக இந்த மண் சட்டியில் சமைக்கிறதே வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஈவனாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். உள்ளுக்க வந்து ஒரு ஸ்டீம் எப்போவுமே இருக்கும். அந்த சின்ன சின்ன போர்ஸில் வந்து ஈரப்பதம் தங்கி அந்த உணவோட எப்போவும் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஃப்ரை ஆனாலும் ஒரு ஸ்டீமிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நேரடி சத்து அப்படியே கிடைக்கும். ஸோ மற்ற மெட்டல்ஸில் நீங்கள் சமைக்கும் போது எப்படி சத்துக்கள் வந்து அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் மாறுதோ, மண் சட்டியில் சமைக்கும் போது அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்காது. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கர்ப்பம் ஆயிட்டாலே வீட்டில் வந்து மெட்டல் அந்த இதில் சமைக்கவே மாட்டாங்க. மண்பானை சமையலில் தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மண்பானையில் சமைச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து ஹெல்த்து, நீங்கள் போடுற சமைக்கிற உணவோட ப்ராப்பர்ட்டிஸ் எந்த விதமும் கெடாமல் மாறாமல் அது அப்படியே நேரடி சத்துக்கள் அது அப்படியே கிடைக்கும். ஏன்னா அதில் ஆசிட் ஃபார்மேஷன் இருந்தால் கூட மண் வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணிடும், சமன் செஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து மண் சமையலில் இருக்குது. ஸோ இதில் இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ஹை ஹீட்டு நல்லா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து கூட கொடுக்கும். ஆனால் அது கொஞ்சம் சீசன் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் நார்மலாக அந்த மண் சட்டி வந்து அரிசி கழுவின தண்ணி இல்லை வடித்த கஞ்சியில் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வெயிலில் காய வச்சு எடுத்து சும்மா ஒரு தேங்காய் எண்ணெய் மட்டும் உள்ள தடவி அதை அப்படியே நீங்கள் திருப்பி ஒரு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பு, அதாவது நீங்கள் மெட்டல் ஸ்க்ரப்பை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் பஞ்சு ஸ்க்ரப்பை வச்சு தொடச்சிட்டு ஒரு தண்ணியில் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு வாட்டி அதை சுத்தமாக அதை நீங்கள் அதில் கழுவி நீங்கள் எடுத்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீசன் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங்காக உங்களுக்கு லாங் லைஃப் வரும். பொதுவாக நம்ம கருப்பு மண் சட்டியில் சமைக்கிற மீன் குழம்பு, இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி எல்லோரும் பயன்பெறலாம். வணக்கம்.